பஜ்ஜி ஸ்வலத்தா நமக்கு லாபம் இருக்கா இல்லையா? உங்க கூண்டு செட்டப்பே பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. பேர் செட் பண்றதா அங்க மேட்டர். ஒரு பேர்ல இருந்து நம்மளுக்கு வந்து 5 சிக் கிடைக்கும். நம்ம செலக்டிவா வந்து நான் ரெட் ஐ வந்து நிறைய ப்ரீட் பண்றேன். இந்த பஜ்ஜிஸ்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா பாலோ, கிரிமினோ, அல்பினோ இந்த மாதிரி பானையும் வச்சிருக்கீங்க, ப்ரீடிங்க்கு ப்ரீடிங் பாக்ஸும் வச்சிருக்கீங்க. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நீங்க மொட்டை மாடியில் வச்சு வளர்க்குறீங்க, ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் நீங்க கஷ்டம்லாம் கிடையாது. நான் வந்து இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து தானே பண்றேன். ஸோ விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி உங்களுக்கு இருக்கு, அதை ஷேர் பண்ண முடியுமா? ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். நான் உங்க கௌசல்யா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை வில்லாபுரத்துல தான் இருக்கோம். எம்சிஏ படிச்சுட்டு இருக்க ஒரு பட்டதாரி பெண் பார்ட் டைமா வீட்லயே பஜ்ஜி செட்டப் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ பஜ்ஜிஸை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோல பஜ்ஜிஸ் வளர்த்தா உண்மையிலேயே லாபம் இருக்கா, அது எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வளர்க்குறாங்க, எவ்வளோ டைம் அதுகிட்ட ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க டைரக்டா வீடியோல போலாம். ஹாய், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுத்துருங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. ஓகே, என்னோட பேர் வந்து சொர்ணலதா. நான் வந்து இப்போ எம்சிஏ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நான் சும்மா ஜாலியாக தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணது. நான் வந்து இப்போ ஒரு சின்ன செட்டப் தான் வச்சிருக்கிறேன். ஸோ அது மூலியமா வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா. எவ்வளவோ வந்து பெட்ஸ் இருக்கு, நீங்க வந்து எப்படி திடீர்னு இதுதான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு? எனக்கு டாக்ஸ், கேட்ஸ் அது மாதிரிலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து பேர்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ பேர்ட்ஸ்னால தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன கூண்டுலாம் வந்து ஒரு பேர் ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த காலனி செட்டப். அதுக்கப்புறமேட்டு நம்ம இண்டிவிஜுவல் ப்ரீடிங்கும் பண்ணி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட காலனி செட்டப். இந்த கூண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 6 அடிக்கு 6 அடி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன டோர் இருக்குல்ல, இந்த சின்ன டோர்ல தான் வந்து நம்ம வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் வைக்கிறது எல்லாமே வந்து இந்த சின்ன டோர் வழியா தான் வந்துருக்கும். இந்த டோர் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போறது தான். ஸோ வந்து நம்ம உள்ள போய் நம்ம வந்து கேஜ கிளீன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வந்து இந்த டோர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிக்ஸ்லாம் உள்ளக்குள்ள போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டோர் வழியா தான் போய் பார்த்துக்கலாம். உங்க கூண்டு செட்டப்பே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா ரெண்டு கதவு இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க. இது ரெடிமேடா வாங்கினதா இல்ல எப்படிங்க? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த கூண்ல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு பேர்ல தான் ஆரம்பிச்சோம். அந்த ஒரே ஒரு பேர்ல ஆரம்பிச்சதுதான் வந்துட்டு இங்க இவ்வளவு பெருசு வந்திருக்குது. ஸோ வந்து அந்த ஒரு கூண்ல வந்துட்டு ரெண்டு பேர்ட்ஸ் தான் இல்லையா இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பேர்ட்ஸ்ல தான் வந்து ஃபுல்லாமே கத்துக்கிட்டேன். அந்த பேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து சாப்பிடும், என்னென்ன சாப்பிடும், எப்படி எப்படிலாம் வந்து அது சிக்ஸ் வந்து குஞ்சு பொறிக்கும், அப்படி எல்லாமே வந்து அந்த இதுல கத்துக்கிட்டேன். அந்த கூண்டு வந்து மொத்தமும் என் கூட தான் இருக்கும், என்னோட ரூம்ல தான் இருக்கும். ஸோ வந்து நான் மேக்ஸிமம் அது கூட தான் இருப்பேன். டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது கூடயே இருந்ததுனால வந்துட்டு கிட்டத்தட்ட 3 சைக்கிள் அது வந்து 3 தடவை குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் நான் அது கூட தான் இருந்தேன். அது ஃபுல்லாமே நான் மானிட்டர் பண்ணதுனால எனக்கு வந்து அதோட ப்ராசஸ்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கூண்டு வந்து எனக்கு செட்டப் பண்ணி கொடுத்தாங்க. அது அந்த கார்பெண்டரோட ஐடியா, அதுக்கப்புறம் என்னோட ஐடியா, எல்லாரோட ஐடியாவும் போட்டுதான் வந்து இந்த கூண்டோட செட்டப் ஆக்சுவலி வந்தது. ஓகே, சூப்பர். நான் வந்து இந்த கூண்டு செட்டப் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்து ஐடியா பண்ணி தான் நான் வந்து ஆக்சுவலி கூண்டு நான் கேட்டதேவும். அப்பா வந்துட்டு உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அதே மாதிரி வந்து கூண்டு வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அந்த காலனி செட்டப் தான் இது. ஓகே, நான் வந்தோடனே ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன், இங்க வந்து காலனி செட்டப் சொல்லிட்டு ஒரு பெரிய கூண்டு வச்சிருக்கீங்க, பக்கத்துலயே ஒரு சின்ன கூண்டு இண்டிவிஜுவல் பண்ணி போடுற மாதிரியான கூண்டு வேற வச்சிருக்கீங்க, அங்கங்க வந்து சிங்கிள் சிங்கிளா இருக்கு வளர்க்குற மாதிரியான கூண்டும் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ப்ராசஸ்க்காக இப்படி ரெண்டு இது வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து காலனி செட்டப் ஒன்று இண்டிவிஜுவல் செட்டப் ஒன்று இருக்குது. நம்ம வந்து 10 பேருக்கு தான் நம்ம வந்து இந்த காலனி செட்டப் வந்து ரெடி பண்ணோம். ஸோ வந்து நம்ம உள்ள வச்சு பார்த்தோம்னா அந்த 10 பேர்லாம் கண்டிப்பா மெயின்டைனே பண்ண முடியாது. அது வந்து பயங்கரமா சண்டை போடும். பயங்கரமா சண்டை பிடிச்சி அப்படின்னா அது வந்து சிலது வந்துட்டு அடிச்சு சண்டை போட்டு அது வந்து பிரிக்கவே முடியாது. அந்த வெள்ள சண்டைக்கு வாடா, நீ வெள்ள சண்டைக்கு வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா. சண்டை போடும் ரத்த கலரியாக்கி அது பயங்கரமா சண்டை போடும். அதனால என்னால வந்துட்டு
பத்து பேர் வைக்க முடியாம நான் வந்து இப்போதைக்கு எட்டு பேர் வந்து செட்டப் பண்ற அளவுக்கு எட்டு பேர் மட்டும் நம்ம உள்ள வச்சிருக்கோம். ஓகே, இப்ப அதுல வந்து டிஸ்அட்வான்டேஜ் சண்டை போடுவோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க, அட்வான்டேஜ் என்ன இருக்கு காலனி செட்டப்ல? காலனி செட்டப்ல வந்து ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் தனித்தனியா போய் வைக்கிற மாதிரி இருக்கும். சோ வந்து காலனி செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பத்து பேரையும் ஒரே டைத்துல வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சோ வந்துட்டு நம்ம ஃபுட் வைக்கிறதா இருக்கட்டும், தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், எதுனாலும் வந்து நம்ம ஒரே இதுல வந்து வச்சுக்கலாம். சோ வந்து காலனி செட்டப்ல வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே ஓகே, இண்டிவிஜுவல்ல வந்து என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண. நம்ம வந்து சிங்கிள் டைம்ல வந்து தாராளமா ஒரு அஞ்சு சிக்ஸ் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ வந்து இண்டிவிஜுவல் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, காலனி செட்டப்ல வந்து இப்போ வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா? சோ வந்து அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காலனில வந்து பாத்தீங்கன்னா, இனிஷியலா வந்து நம்ம ஒரு எட்டு பேர் செட் பண்றது அப்படிங்கறது ஒரு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. அந்த எட்டு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அதுல ஒரு பேர்ட்ஸ் வந்து உள்ள போய் சேர்ந்தாலும் அது அவ்வளவுதான், அடுத்து அந்த பேர்டை வந்து விடவே விடாது, அதோட ஃப்ரெண்டாவே ஆகவே விடவே விடாது. அப்ப அந்த எட்டு பேர் வந்து அவங்களுக்குள்ளேயே செட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரீட் பண்ண ஆரம்பிச்சு. கண்டிப்பா அந்த எட்டு பேர் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த எட்டு பேர் வந்துட்டு அதுக்குள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிடாது. சோ வந்துட்டு நம்ம இனிஷியலா நம்ம வந்து அந்த பேர் செட் பண்றதா அங்க மேட்டர். அந்த எட்டு பேர் வந்துட்டு அது இப்போதைக்கு அது பிக்சடா இருக்கு. சோ வந்து நான் அது அந்த காலனி வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல நம்ம ஏதாவது கொலப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து மறுபடியும் டோட்டலா ஸ்பாயில் ஆகும், நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் வந்து இந்த எட்டு பேர் அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஒரு சில செலக்டிவ் பிரீட்ஸ் எடுத்து நம்ம வந்து இண்டிவிஜுவலா பண்ணிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல் பிரீடிங் வந்துட்டு, சோ இந்த சிங்கிள் பேர் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதுக்குள்ள வச்சிருக்கிறேன். ஓகே, இப்ப நீங்க சிங்கிள் பிரீட் எல்லாம் பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா, இப்ப அந்த காலனில வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, அது அப்படியே தான் இருக்கும் அந்த எட்டு பேர். இப்ப இண்டிவிஜுவல் பிரீட் பண்ணும்போது நீங்க வெளியில இருந்து வாங்கி இண்டிவிஜுவல் பிரீட் பண்ற மாதிரி செட் பண்ணிருக்கீங்களா, இல்ல இதோட கிட்ஸே வச்சு நீங்க வந்து பேர் பண்ண வச்சிருக்கீங்க? அதான், நம்ம கிட்டே இவ்வளவு பேர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வெளியே போய் வாங்கிட்டு? அதனால நான் வந்து இதுல இருந்து வரதான் இண்டிவிஜுவலா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சிருக்கேன். வெளியில சூப்பர். ஓகே, எனக்கு ஒரு டவுட், இதுல இருந்து வர சிக்ஸ் தான் நீங்க வந்து பிரீட் பண்றதா சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அப்படி பிரீட் பண்ணும்போது அது எவ்வளவு நாள் எடுத்துக்கும் அது பிரீட் பண்றதுக்கு? சிக்ஸ் குறைஞ்சது வந்து ஒரு பேர்ட் வந்து பிரீட் பண்றது அப்படின்னா 20 days எடுத்துக்கும். 20 days அப்புறம் அது வந்து சிக் வந்து வெளியே வரும். அடுத்தது பானையை விட்டு வெளியே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து கொஞ்ச நாள் வந்து அந்த பேரண்ட் தான் வந்து ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஓரளவு க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து அதை தனியா வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு பேர்ல இருந்து நம்மளுக்கு வந்து அஞ்சு சிக் கிடைக்கும். நம்ம ஆவரேஜா ஒரு நாலுன்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம வந்து பத்து பேர் வச்சிருக்கோம், பத்து பேர்ல வந்து நம்மளுக்கு தாராளமா 20 வரும். அதுல இருந்து எனக்கான ஒரு செலக்டிவா நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நான் அதை மட்டும் தனியா வச்சிருப்பேன். நம்மளுக்கு வந்து 2 months வந்து நம்ம தாராளமா 20 எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து வருஷத்துல வந்துட்டு ஒரு 5-6 தடவைனாலும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். ஓ ஓகேங்க, ஓகே சூப்பர். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து எப்பவுமே அந்த எல்லோயிஷா க்ரீனிஷாவே நிறைய இருக்கும், பட் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க எப்படி கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்றீங்க? ஸோ வந்து பொதுவாகவே வந்துட்டு எல்லா பேருமே மேக்ஸிமம் க்ரீன் கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தான் ப்ளூ கலர், கிரே கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து நம்ம கிட்டதான் இருக்கும். சோ வந்து அந்த மாதிரி இருந்தாதான் குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்குமே கூட வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருந்தாதான் பிடிக்கும். ரெட் ஐலாம் வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே இருக்காது. சில கடைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ரெட் ஐலாம் மோஸ்ட்லி பார்க்கவே மாட்டாங்க. ஆனா வந்து நம்ம கிட்ட வந்து என்னன்னா, எனக்கு வந்து ரெட் ஐ பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் வந்து செலக்டிவா வந்து நான் ரெட் ஐ வந்து நிறைய பிரீட் பண்றேன். எனக்கும் வந்து பர்சனலா ரெட் ஐ எனக்கு வந்து கலர்ஃபுல்லா இருந்தா பிடிக்கும், ரெட் ஐ எனக்கு பிடிக்குங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த செட்டப் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அதிகமா இருக்கனால சேல்ஸுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். சோ வந்து சேல்ஸ்க்கு வந்து எல்லா பேரும் வரோம், எல்லா பேரும் மோஸ்ட்லி நம்ம கலர் பார்த்தா ஆப்வியஸா வருவோம். சோ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கலர் இருக்கிறதுனால தான் இங்க மோஸ்ட்லி தேடி வருவாங்க. சோ அதனாலதான் நான் வந்து மோஸ்ட்லி கலர்ஃபுல்லாவே நான் தேடிட்டு இருப்பேன். ஓகேங்க, ஓகே. ஆமா, உங்ககிட்ட வந்து பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்கு. பேட்டர்னும் பாத்தீங்கன்னா ப்ளூ வித் கிரீன் இருக்கு, கிரீன் வித் எல்லோவும் இருக்கு, அதே போல ப்ளூ வித் ஆஷ், அப்புறம் அந்த சாம்பல் நிறத்துல ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குங்க, உங்க சாய்ஸ் வந்து நல்லா இருக்கு. பட்ஜிஸ்லேயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம கிட்ட வந்து எந்த மாதிரி பட்ஜிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு? ஸோ வந்து இப்ப நம்ம கிட்ட பட்ஜிஸ்ல வந்து ஆக்சுவலி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா நார்மல் பஜ்ஜீஸ் தான். ஸோ வந்துட்டு இந்த பஜ்ஜீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாலோ, கிரிமினோ, அல்பினோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்குது. ஓகே, அது எல்லாமே மிக்சடா வர மாதிரி நீங்க பிரீட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஓகே, இன்னொரு டவுட்டுங்க எனக்கு, இந்த பஜ்ஜி செட்டப்ல பாத்தீங்கன்னா இந்த கூண்டுக்குள்ள
பானையும் வச்சிருக்கீங்க, ப்ரீடிங்க்கு ப்ரீடிங் பாக்ஸும் வச்சிருக்கீங்க. சோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சோ வந்து ஸ்டார்டிங்ல வந்து நானும் பெரிய கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன், பாட் வைக்கிறதா பாக்ஸ் வைக்கிறதா அப்படின்னு சொல்லி. நான் வந்து ரெண்டுமே வச்சுட்டேன். சோ வந்துட்டு மெயினா வந்து அதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அதுக்கு ரொம்ப தேவை. அது வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம சின்ன பானை எல்லாம் வைக்க வேணாம், அதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் வேணும். இருக்காங்க இப்ப நம்ம கூண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பானை வந்துட்டு பெருசா தான் இருக்கும், ஏன்னா அது ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக நான் தான் வந்து அந்த பானை வந்து பெருசா வாங்கி வச்சேன். சோ பாக்ஸும் வந்து ஆப்வியஸா ஸ்பேஸ் ஜாஸ்தி தான் இருக்கும். சோ வந்து நான் அதனாலதான் ரெண்டுமே வச்சேன். இப்ப வந்து பானையை வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்மர் சீசன்ல வந்துட்டு அது வந்து ஓகே, அது வந்துட்டு கண்டிப்பா அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சம்மர் சீசன்ல வந்து பானை வந்து ஆப்வியஸா சில்லுன்னு தான் இருக்கும், டெம்பரேச்சர் வெளியில அதிகமா இருக்கும் போது பாட்ல வந்து சில்லுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீசனுமே ஓகே தான், ஆனா வந்து சம்மர் சீசனுக்கு நான் அது மேக்ஸிமம் அது வந்து யூஸ் பண்ணுவேன். சோ வந்துட்டு வின்டர் சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்ப வந்து நீங்க பாட்னாலும் சரி பாக்ஸ் ப்ரீடிங் பாக்ஸா இருந்தாலும் சரி எண்ட் ஆஃப் தி டே அதுக்கு வந்து ஸ்பேஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா. ஓகே சூப்பருங்க. இப்போ சம்மர் டைம் வந்துருச்சு, ஸோ நீங்க மாடியில செட்டப் பண்ணிருக்கீங்க. ஸோ இது வந்து கூலிங்கா இருக்கணும் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நானு. ஸோ இந்த பாக்ஸ் வந்து அதாவது இந்த கூண்டை வந்து அது கூலிங்கா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்னென்ன பண்றீங்க, அது ஹெல்ப் பண்றீங்க? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி வந்து சம்மர் சீசன்ல வந்துட்டு இது ரொம்ப ஆக்சுவலி ஹீட் வந்து ஜாஸ்தி ஆயிரும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இந்த மண்பானை சட்டி இருக்கு இல்லையா, சோ வந்து அந்த மண்பானை சட்டில வந்து நான் தண்ணி ஊத்தி வச்சிருவேன். சோ வந்து அதுக்கு அது வந்து குளிக்கும். ஆக்சுவலி அது வந்து குளிச்சுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதுவே வந்து அதை சில்லுன்னு பாத்துக்கும். சோ வந்து நான் அதுக்காண்டி மண்பானை சட்டில வந்து நான் தண்ணி வச்சிருவேன். சோ வந்து அதுக்கு இன்னும் கூலிங் தேவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு துணியை வந்து நினைச்சிருவேன், ஒரு டவலோ துணியோ ஏதோ நினைச்சு நான் அப்படியே கூண்டுல ஹெவியான டவல வந்து நான் வந்து தண்ணியில நினைச்சு அதை அப்படியே நான் காய போற மாதிரி நான் கூண்டு மேல போட்டுருவேன். ஆக்சுவலி அது வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அது வந்து ரொம்ப ஹீட்ல இருந்து அது வந்து பாதுகாக்கும். ஓ சூப்பருங்க, சூப்பர். அப்ப நமக்கு எப்படி கூலிங் தேவைப்படுது இந்த சம்மர்ல, அதே மாதிரி அவங்களுக்கும் தேவைப்படுது. ஆமா, அதுக்கு வந்து அதோட ஏசி அதுதான். ஓ சூப்பருங்க, சூப்பர். இப்ப நம்ம நீங்க இப்ப மொட்டை மாடியில வச்சிருக்கீங்க ஓகேங்களா. இப்ப பட்ஜிஸ்னாலும் சரி எந்த ஒரு பேர்ட்ஸ் நம்ம வளர்த்தாலும் இந்த எலி பூனை இல்ல வேற ஏதாவது பெரிய பெரிய பறவைகள் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா எனக்கு தெரியல, டவுட்ல நான் கேட்கிறேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கும் போதே பூனைகள்லாம் வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால கேட்கிறேன், நீங்க மொட்டை மாடியில வச்சு வளர்க்குறீங்க, ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் நீங்க பாத்திருக்கீங்களா? சோ வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அது என்ன பிரச்சனைனே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியவே இல்லை. கூண்டுல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து அந்த பறவை எல்லாம் ஒண்ணு செத்துரும். சில நேரம் பாத்தீங்கன்னா அது வந்து கால்ல எல்லாம் அடிபட்டு இருக்கும், சில நேரம் அப்படியே வந்து கூண்டுலயே செத்து கிடக்கும். எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்து நான் என்னடா ஆச்சு நைட்ல எல்லாம் நான் வந்து பார்ப்பேன். ஒரு தடவை நைட் நான் வந்து பார்த்தப்ப அது வந்து ஆக்சுவலி செத்துதான் கிடந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு, எப்படி அது சாகுது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. சோ வந்து நான் அப்பதான் வந்து ஒரு கண்டுபிடிச்சு, ஆக்சுவலி அதுல வந்து ஒரு ஹோல் இருந்துச்சு, அந்த ஹோல் வழியா எலி வந்துதான் ஆக்சுவலி அது எல்லாமே கொன்றுச்சு. சோ வந்து அந்த ஹோலை கண்டுபிடிச்சு அதை அடைச்சு அதுக்கப்புறமேட்டுக்க நான் மறுபடியும் பண்ணா மறுபடியும் வந்துட்டு இந்த பருந்தெல்லாம் ஆக்சுவலி இங்க வரும். சோ வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பருந்து வர்ற ஃபாஸ்ட்ல வந்துட்டு அது ஆக்சுவலி இப்படிதான் அது நிக்கும். இந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னா அந்த பறவை வந்து அந்த நேரத்துல வந்து எந்தெந்த பறவை வந்து பறந்து வருதோ சோ அந்த நேரத்துல வந்து அந்த பறவை வந்து அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போயிடும். அப்ப வந்து அந்த பறவைனால சாப்பிடவும் முடியாது. சோ வந்து இழுத்து அது காலை மட்டும் அது பிச்சிடும், அது அப்படியே கீழே விழுந்து அது கஷ்டமா இருக்கும். சில ஒரு பறவைலாம் அப்படியே ரொம்ப கஷ்டப்படும், அது என்ன ரொம்ப கஷ்டப்பட சாகவும் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சோ வந்து அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு துணி போட்டு நான் கவர் பண்ணுவேன். சோ வந்து துணி போட்டு கவர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போதைக்கு எனக்கு இப்போதைக்கு இந்த செட்டப் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அந்த பறவை வந்து ஆக்சுவலி சேஃபா தான். இப்போ வந்து எனக்கு எதனால வந்து இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு வந்து அது என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினாலே மேக்ஸிமம் அது ஈஸி ஆயிடும். ஸோ வந்து நான் அது கண்டுபிடிச்சதுனால இப்போ வந்து பறவை எல்லாமே இப்போ சேஃபா தான் இருக்குது. ஓகேங்க, சூப்பர். அப்ப நீங்களும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இவ்வளவு பெரிய செட்டப் போறீங்க. ஸ்டார்டிங்லயே இவ்வளவு பெரிய செட்டப் போடுறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைங்களா? கஷ்டம் எல்லாம் கிடையாது, நான் வந்து இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து தானே பண்றேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றதுனால அது பெரிய கஷ்டம் எல்லாம் காது, அது வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்க, புடிச்சு பண்றதுனால அது விருப்பப்பட்டு பண்றதால உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். ஆமா கண்டிப்பா. ஃபுட்டு வந்து நீங்க இதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து நீங்க கொடுக்குறீங்க டெய்லி?
ஸோ வந்து இது நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லா பறவையும் சாப்பிட்ற மாதிரி தினம் வைப்போம். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து இதுக்கு ஃபிஷ் போன்லாம் வைப்போம். இது வந்து ஆக்சுவலி லவ் பர்ட்ஸ் கடையில் போன் வைப்பீங்களா? ஆமாம், ஃபிஷ் போன் நம்ம வைப்போம். இது வந்து லவ் பர்ட்ஸ் கடையிலே கிடைக்கும். ஸோ வந்து இதுதான் அந்த ஃபிஷ் போன். ஸோ வந்து இதுதான் கட்டில் ஃபிஷ் போன் சொல்லுவாங்க. இது வந்து லவ் பர்ட்ஸ் கடையில ஆக்சுவலி கிடைக்கும். இதுக்கான லவ் பர்ட்ஸ் கடையில கிடைக்குங்களா? அது வந்து ஆக்சுவலி பறவைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தானது. ஸோ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுண்ணாம்புகள் எல்லாம் வச்சிருக்கீங்க வீட்டில் கோலம் போடுறது யூஸ் பண்ணுவோம். அது ஆக்சுவலி கோலமாவு கட்டி தான். அது வந்து பேர்ட்ஸ் வந்து நல்லா சாப்பிடும். இதெல்லாம் வந்து கால்சியம். ஆமா, இது வந்து கால்சியம் கட்டி, இது கால்சியம் கட்டி. அதுக்கு பேர்ட்ஸ் வந்து எக் லே பண்ற கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அது பிரீடிங்ல இருக்கும்போது இந்த கால்சியம் கட்டி வந்து அது கண்டிப்பா தேவைப்படும். நம்ம மறக்காம இந்த மாதிரி எல்லாம் வச்சிங்க அப்படின்னா கால்சியம் கட்டி வந்து கண்டிப்பா வச்சிருங்க. அது பிரீட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, நீங்க வந்து பட்ஜிஸ்க்கு என்னென்ன ஃபுட் கொடுக்குறீங்க, என்னென்ன டைம்ல வந்து அந்த ஃபுட் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் மார்னிங் ஒரு 8:00 எல்லாம் வந்துருவேன். ஒரு 8:00 வந்துட்டு அதுக்கு தினம் வைப்பேன். மேக்ஸிமம் வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து மல்லியோட அந்த காம்பு இருக்கும் இல்லையா, சோ வந்து அந்த மல்லியோட காம்பெல்லாம் வந்து லவ் பர்ட்ஸ் செம்மையா சாப்பிடும். அப்படிங்களா? ஆமா, நான் வந்து கீழே வந்து ஓமவல்லி வச்சிருக்கேன். ஓமவல்லி எல்லாம் லவ் பர்ட்ஸ் வந்து செம்மையா சாப்பிடும். ஓமவல்லி இலை நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுப்போமே அந்த, அதேதான். சோ வந்து ஓமவல்லி நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. கற்பூரவல்லி இலை தாங்க அது. மதுரையில வந்துட்டு அது ஓமவல்லி தான் சொல்லுவாங்க. சோ வந்து ஓமவல்லி அந்த கற்பூரவல்லி வந்துட்டு லவ் பர்ட்ஸ் நல்லா சாப்பிடும். பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபுட் வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். சீட்ஸ் ஒண்ணு, கிரீன்ஸ். இது வந்து நம்ம ரெண்டு டைப்பா பிரிச்சுக்கலாம். சோ வந்து நம்ம சீட்ஸ்ல வந்து என்னென்ன வைப்போம் அப்படின்னா தினை வைப்போம், அப்புறம் வந்து கோதுமை வைப்போம். ஓகே, கோதுமை வைக்கிறேன்னு சொல்றீங்க. கோதுமை வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அது எப்படி நம்ம வந்து பஜ்ஜிஸ்க்கு வைக்க முடியும்? கரெக்ட். நம்ம வந்து கோதுமை வந்து எப்படி வைப்போம் பாத்தீங்கன்னா, நம்ம நைட் வந்து ஓவர் டைம் நம்ம சோக் பண்ணி வச்சிருவோம். சோ வந்து நம்ம ஓவர் டைம் வச்சோம் அப்படின்னா அது மார்னிங் வந்து நம்ம அந்த தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நம்ம கோதுமை மட்டும் வச்சிடலாம். சூப்பர். ஆனா இது வந்து சம்மர் சீசன்ல வந்து மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹீட்டுங்கிறதுனால வந்து சம்மர் சீசன்ல வந்து அது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சாலே போதும். விண்டர் சீசன் காம்பு அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து மேல யூஸ் பண்ணிட்டு கீழே வந்து தூக்கி போட்டுருவோம் வேரோட, அது வச்சு அதுவே போதும். அது வந்து நீங்க வாஷ் பண்ணாதீங்க. மண்ணோட இருந்துச்சா அது மண்ணோட வைங்க. எல்லாமே அது வந்து ஹெல்ப் பண்ணுங்களா, மண்ணோட வச்சிருங்க. நீங்க வந்து அதுக்காண்டி உட்காந்து கிளீன் பண்ணிட்டு அப்பெல்லாம் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சோ வந்து நீங்க அந்த மேல நீங்க சொல்றீங்க இல்லையா, மேல வந்து நீங்க வந்து சமையல் யூஸ் பண்ணுங்க, கீழே வந்து நீங்க அதை வேஸ்ட் பண்ணுறது நீங்க லவ் வச்சு கொடுத்துருங்க. அந்த கிரீன்ஸ் எடுத்து வந்து ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கு. கூட கூட பேசுற மறந்துட மாட்டோம். நீங்க அடுத்து நீங்க சிம்பிளா சொல்லலாம். அடுத்து நீங்க அந்த கேப்சிகம் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அந்த கேப்சிகம் வந்துட்டு நீங்க கேப்சிகம் வந்து நீங்க சமையலுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க அதுக்குள்ள சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ் வந்து நீங்க இது வந்து இதுக்கு வச்சிடலாம். ஓ, அந்த உள்ள இருக்கிற அந்த சீட்ஸ் மட்டும் கட் பண்ணி. ஆமா, அது குப்பையில தான் போடுவோம். அதை தூக்கிட்டு வந்து வச்சிடலாம் பாருங்க. அடுத்து வந்து நம்ம பாத்தீங்கன்னா நீங்க காசு செலவு பண்ணி கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பீட்ரூட் எப்பவாச்சும் வைக்கலாம். பீட்ரூட் கேரட் கூட அதை வந்து சாப்பிடும். பீட்ரூட் கேரட் எல்லாம் சாப்பிடுப்போம். அதுவும் அது வந்து ஹெல்த்தி தான். ஸோ வந்து நான் பீட்ரூட் கேரட் வந்து எப்பவாச்சும் வைப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு முட்டை ஓடு வைப்பேன். ஸோ வந்துட்டு நம்ம இது வைக்கிற மாதிரி நம்ம முட்டை ஓடு கூட வைக்கலாம். நீங்க வந்து முட்டையை உடச்சு ஊத்திட்டு நீங்க வந்து முட்டை ஓடை மட்டும் கொண்டு வந்து வைங்க. என்னங்க நீங்க, நான் வந்து நீங்க பட்ஜிஸ் சேல் பண்றீங்க, இந்த மாதிரி வளர்க்குறீங்க வீட்டுல அப்படின்னும் போது ஏதேதோ காசு எல்லாம் செலவு பண்ணி நிறைய அதுக்கு ஃபுட் எல்லாம் வைப்பீங்கன்னு நினைச்சா நம்ம வீட்டுல டெய்லி நம்ம யூஸ் பண்ற பொருள்ல இருந்தே அவங்க வந்து ஃபுட்டா வைக்கிறாங்க. சோ இதுக்கு நீங்க தனியா காசு செலவு பண்ணி வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெல்தியும் கூட சொல்றாங்க. சூப்பருங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலர் டைம்ல வைக்கிற ஃபுட்டா இருக்கு. ஓகேங்களா, இப்ப சம்மர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா எதுவும் நீங்க ஃபுட்டு அதுக்கு குடுக்குறீங்களா? சம்மர் டைம்லாம் மேக்ஸிமம் வந்து அதுக்கு கண்டிப்பா கிரீன்ஸ் இருக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து கிரீன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. சம்மர் டைம்லாம் அதை நீங்க எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். விண்டர் சீசன்ல வந்து நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. ஆனா சம்மர் சீசன்ல வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, புதினா காம்பு எல்லாமே தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓமவல்லி துளசி எல்லாம் கூட லவ் பர்ட்ஸ் வந்து செம்மையா சாப்பிடும். சோ வந்து நம்ம இதெல்லாம் நம்ம வீட்டுல வந்து ஆக்சுவலி நார்மலா யூஸ் பண்ற ஒண்ணுதான் இல்லையா. சோ வந்து நம்ம ஓமவல்லி துளசி எல்லாம் கூட நான் வந்து அதுக்கு வைப்பேன். ஓமவல்லி இலைன்னா நிறைய பேருக்கு தெரியாது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. மதுரையில நாங்க வந்து கற்பூரவல்லி இலையை தான் ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம். சோ அந்த இலைய கண்டிப்பா சம்மர் டைம்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சார் லலிதா? கரெக்டா மிஸ் கௌசல்யா. என்ன சிரிப்பு? ஓகே, நீங்க வந்து பட்ஜிஸ் மட்டும் தான் சேல் பண்றீங்களா, பிரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல வேற ஏதோ பேர்ட்ஸ் வந்து நீங்க வச்சு வளர்த்துருக்கீங்களா? நான் ஆக்சுவலி நான் ஃபின்சஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது என்னவோ தெரியல, எனக்கு பட்ஜிஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து ஃபின்சஸ் வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தெரிஞ்சதுனால நான் ஃபின்சஸ் வந்து நான் பாதியில கை விட்டுட்டேன். ஸோ வந்து நான் இப்போதைக்கு நம்ம மெயின்டைன் பண்றது என்னதுன்னா பட்ஜிஸ் மட்டும் தான் வச்சு மெயின்டைன் பண்றோம். ஓகே ஓகே.
ஒரு பறவை இருந்தது அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. நான் அதை நானே பார்த்தேன். ஒரு
பறவை அப்படி இருந்தா பறவை, மொத்த கூண்டுல இருக்கிற பறவையுமே அப்படிதான் இருந்துச்சு. இது என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் குடிச்சிருக்கு. ஓகே, இப்ப தண்ணியிலனா நம்ம குடிக்கிற தண்ணியை எடுத்துட்டு அதை போய் வைக்கணுமா, எந்த மாதிரி வைக்கணும்? சோ வந்து நார்மலா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் வந்து அந்த தண்ணி வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி அது பிடிக்கல அப்படின்னா அது குடிக்காது. அந்த டைத்துல வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க மார்னிங் வந்து அதுக்கு வைக்க போறீங்க, மருந்து நீங்க வைக்க போறீங்க அப்படின்னா நைட் டைமே வந்து நீங்க தண்ணி எடுத்து வெளியே வச்சிருங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இதுல வந்து நீங்க வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி கூட நீங்க வச்சிடலாம். ஓகே, லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நீங்க கிரீன்ஸ் மட்டும் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருங்க. சோ வந்து நான் கிரீன்ஸ்ல வந்து என்னென்ன கொடுப்பேன் பாத்தீங்கன்னா, இந்த மல்லியோட காம்பு இருக்கு இல்லையா, சோ வந்து நீங்க மல்லி நீங்க இதுக்காண்டி போய் வாங்கி வைக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. நீங்க வந்து மல்லியோட காம்பு, புதினா காம்பு இந்த மாதிரி வச்சீங்கனாலே நார்மலா குடிக்க வச்சிருக்க தண்ணியை வெளியே வச்சிடலாம். ஆமா, சோ வந்து அந்த மாதிரி டைத்துல வந்து நீங்க தண்ணி எடுத்து நீங்க நைட் வெளியே வச்சிட்டீங்க அப்படின்னா மார்னிங் வந்து அதுக்கு செம்மையா தண்ணி தாகம் எடுக்கும். சோ வந்து தண்ணி தாகம் மஞ்சள் தாங்க வைப்பேன் வச்சிருங்க. சோ வந்து மஞ்சள் வச்சுனா கண்டிப்பா அது கியூர் ஆயிடும். நீங்க கியூர் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் நீங்க வந்து அந்த கேஜ்ல வந்து வச்சிடலாம். ஓகேங்க சார். ஓகே, இப்ப வந்து நம்ம வீடியோட ரொம்ப மெயினான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பட்ஜிஸ் வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கா இல்லையா? அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் உங்ககிட்ட கேக்குறேன். சோ அதுக்கு அந்த ஆன்சரை சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. பட்ஜிஸ் வளர்த்தா நமக்கு லாபம் இருக்குமா இல்லையா? ஸோ வந்து பட்ஜிஸ் வளர்க்குறது வந்து என்னோட ஹாபி தான். அது வந்து எனக்கு பிடிச்சி செய்யறதுனால அது எனக்கு பெருசாக ஒரு வேலையெல்லாம் தெரிஞ்சது கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜிஸ் வந்து நான் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சாப்பாடு செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு தினையோட ரேட் வந்து 40 ரூபாய் தான் இருக்கும். ஸோ வந்து அந்த 40 ரூபாய் வந்து இப்போ வந்து தினையோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 ரூபீஸ் ஸ்டார்டிங் வந்து நான் 40 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பட்ஜிஸ் ரேட்டோட எகிரீரும் போகலாம் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்து நம்ம அந்த தினையோட ரேட் மட்டும் தான் நம்ம ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா மற்ற செலவுலாம் நம்மளுக்கு கம்மி இல்லையா. அந்த தினையை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம அதனால தான் ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, கோதுமை அப்புறம் வந்து நம்ம அந்த கிரீன்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா. ஸோ வந்து அதை மேக்ஸிமம் நம்ம வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா தினையோட செலவு வந்து கம்மியாகும். ஸோ வந்து நான் சம்டைம்ஸ் வந்து இதை கம்மி பண்ணுறதுக்காக வந்து நான் ஒயிட் ரைஸ்லாம் கூட வைப்பேன். ஒயிட் ரைஸ்லாம் சாப்பிடுங்க, ஒயிட் ரைஸ்லாம் அது கண்டிப்பாக சாப்பிடும். ஸோ வந்து ஒயிட் ரைஸ்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தினையோட தினையை வந்து நீங்கள் கம்மி பண்ணிடலாம். தினை வந்து உங்களுக்கு வந்து நீங்க குடுக்கறது வந்து கம்மி பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து சேவ் ஆகும், லாபம் கிடைக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கோதுமை வந்து 2 வாரத்துல வந்து 2 நாள் வைப்பேன். அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் கூட நான் 1 நாள் வைக்கிறேன். சோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தினை வந்து எனக்கு கம்மி, தினை வைக்கிறது வந்து எனக்கு கம்மி ஆயிரும். சோ வந்து தினை வந்து நம்ம செலவு வந்து பெருசா நம்ம வராத மாதிரி நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து செலவு பட்ஜிஸோட வந்து செலவு வந்து கம்மி ஆயிரும். சூப்பருங்க, சூப்பர். அப்ப வந்து கண்டிப்பா நம்ம பட்ஜிஸ் வளர்த்தோம்னா லாபம் நமக்கு கண்டிப்பா இருக்குன்றீங்க. கண்டிப்பா நம்ம பாத்துக்கிறத பொறுத்து கண்டிப்பா பட்ஜிஸ் வந்து வளர்க்கறது வந்து லாபம் தான். ஓகே, இப்ப வந்து நான் பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு 2000 எடுத்துருவேன். சோ வந்து இப்ப வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட்டப் தான் இல்லையா. நீங்க வந்து இதோட வந்து பெருசா நீங்க வந்து ப்ரீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இதோட ஜாஸ்தி தான் கிடைக்கும். சோ வந்து இதுல வந்து பாத்தீங்க இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு பெருசா நான் எதுவுமே செலவு பண்ண மாட்டேன், என்னோட கை காசு தான் போட்டு செலவு பண்ணணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. நான் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து நான் சேல் பண்றேன் அப்படின்னா அந்த சேல் பண்ற காசுல இருந்தா அதுக்கு நான் தினை வாங்குறது இல்ல, அதுக்கு என்ன வாங்குறது, அதுக்கு பாட்டு வாங்குறதா இருக்கட்டும் இல்ல எதுவா இருந்தாலுமே அதோட செலவு வந்து அதுவே தான் பாத்துக்கணும். நான் தனியால செலவு பண்ண மாட்டேன். அது போக வந்து எனக்கு வந்து 1000 to 1500 வந்து என்னோட பாக்கெட் மணி வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, இந்த செலவு எல்லாம் போக நீங்க வந்து 1500 உங்க பாக்கெட் மணிக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க இல்லைங்களா? கண்டிப்பா நம்ம வந்து தாராளமா எடுக்கணும். ஓகே, சூப்பர்ங்க. அப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நீங்க எல்லாமே
உங்களுக்கு பெட் லவர்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பட்ஜிஸ் வந்து நீங்க வளர்க்க வந்து ட்ரை பண்ணலாம். அதுல வந்து நல்ல லாபமும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நமக்கு ஏத்த மாதிரி அதை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸா சொர்ணலதா இருக்காங்க. சூப்பர் சொர்ணலதா, உங்களை பார்த்தா நிறைய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புதுசா வந்து இந்த மாதிரி பட்ஜிஸ் வந்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பர்சனலா அட்வைஸ் பண்றீங்க? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேர் மட்டும் வாங்கி வச்சு பாருங்க. ஸோ வந்து ஒரு பேர் வாங்கி வச்சு பாத்தீங்கனாலே நீங்க வந்து அதுல இருந்து கத்துப்பீங்க. அதுல இருந்து நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு பேர் வாங்கி விட்டுட்டு நீங்க அடுத்து ஒரு பெருசா வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ வந்து நீங்க அடுத்து வந்து பெருசா பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க டைரக்டா எடுத்தோட நீங்க வந்து நீங்க ஃபுல்லாக்கி போட்டு பத்து பேர் நீங்க வாங்கி வச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க சின்ன சின்னதுல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஒரு பேர்ல இருந்து நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க, டைரக்டா போகாதீங்க. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் லேர்னிங் இருக்கணும். ஓகே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஜ் வந்து நீங்க செட் பண்ற முடியாது, அதுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ வேஸ்ல வந்து அதுக்கு ஏர் கண்டிப்பா உள்ளக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா மூணு வேஸ்ல வந்து ஏர் உள்ளக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம சன்ரைஸ் எல்லாம் வரப்போ வந்து நம்ம கரெக்டா வந்து காலையில வெயில்லாம் வந்துட்டு ஆக்சுவலி பேர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ வந்து நம்ம அந்த சன்ரைஸ் எல்லாம் வந்து கரெக்டா அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து படுற மாதிரி தான் வச்சிருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி விஷயத்தான் நீங்க கரெக்டா இதுல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் நீங்க கரெக்டா நோட் பண்ணி அந்த பிளேஸ் வந்து செட்டப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு டவுட், இப்போ ஒரு சில பேர் இப்ப நீங்க கூண்டுல மாடியில வச்சு செட் பண்ணிட்டீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வளர்க்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பெட்ரூம்லயே வச்சு வளர்ப்பாங்க, இல்ல ஒரு டேபிள் போட்டு அதுக்கு மேல வச்சு சேர் மேல வச்சு அப்படிலாம் வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பட்ஜிஸ் வளர்க்கலாம். நீங்க வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து நீங்க கேஜ் வைக்கிறீங்க அப்படின்னா பிக்ஸ்ல வந்து ஒரு இடம் பாத்துக்கோங்க. ஏன் கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து இடம் மாத்தி வச்சுட்டு இருக்க கூடாது. ஸோ வந்து நீங்க இடம் வந்து மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தீங்கன்னா எக் ஹேட்ச் ஆகுறது வந்து ப்ராப்ளம் ஆகும். அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து முட்டையே போடாது, வந்துட்டு முட்டை போட்டுச்சுனாலும் வந்து அதுவே கீழே தள்ளி விட்டு அது உடச்சிரும். அதோட சேஃப்டி வந்து அது பார்க்கும் இல்லையா. ஸோ வந்துட்டு கண்டிப்பா அது நீங்க வந்து இடம் மாத்தி வந்துடாது கூட பிக்ஸ்ல வந்து அதுக்கு வந்து ஒரு இடம் செட் பண்ணிடுங்க. அதுக்கு நீங்க அடுத்து வந்து ஆறு மணிக்கு மேலே அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அது வந்து இருட்டா தான் இருக்கணும். ஏன்னா அது தூங்கணும். ஸோ வந்துட்டு அது இருட்டா இருந்தால் தான் தூங்கும். நீங்க வந்து வெளிச்சத்துல வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் தூங்காது. ஸோ வந்து ஆறு மணிக்கு மேலே நீங்க அதை வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஆறு மணிக்கு மேலே அது அப்படியே இருக்கக்கூடாது. மார்னிங் வந்து விடுஞ்சோடனே அதுவாகவே எழுந்திருக்கும், நீங்க போய் டிஸ்டர்பே பண்ண வேணாம். அதுக்காண்டி ஒரு பிக்ஸ்ரா வந்துட்டு காலையில எழுந்திரிச்சோடனே ஒரு சன்ரைஸ் வந்து வருது, ஈவினிங் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சன் மறையும் போது அது தூங்கிடணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க லவ் பேர்ட்ஸ் வந்து வச்சிருங்க. ஓகே, அப்ப வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் வளர்க்கறதுக்கு வந்து ஏர் வேணும், வாட்டர் வேணும், சன் ரேசஸ் வேணும், மழை வேணும், வெயில் வேணும். அப்ப எல்லாமே இயற்கை சூழல் இருந்தா நம்ம நினைக்கிற மாதிரி பிரீட் ஆகும் இல்லைங்களா? அது வந்து ஹெல்த்தியா பிரீட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து ஹெல்த்தியா பிரீட் ஆகும். முக்கியமா வந்து அந்த கால்சியம், அந்த கால்சியம் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா நல்லாவே ஹெல்த்தியா இருக்கும். ஓகே, இப்ப நீங்க இவ்வளவு பிரீட் பண்ணிருக்கீங்க இல்லையா, சோ நீங்க என்ன மாதிரி சேல் பண்றீங்க, விற்பனை வாய்ப்புகள்லாம் எப்படி உங்களுக்கு இருக்கு, அதை ஷேர் பண்ண முடியுமா கொஞ்சம்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோக்கல்லே வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சோ வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து எங்கிட்ட ஒரு சின்ன பையன் தான் வந்து வாங்கிட்டு போனான். இங்க இருந்து பார்த்தா இங்க நம்ம வீடு வந்து பார்த்தா அங்க இருந்து பார்த்தா தெரியும் அவனுக்கு வந்து பேர்ட்ஸ் வந்து இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வெளியே போய் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நம்ம உள்ளக்குள்ளேயே வந்து ஒரு செட்டப் வந்து வச்சிருக்கிறோம். சோ வந்து இந்த செட்டப் வந்து நம்ம பார்த்து வாங்குறப்ப பிள்ளைங்களுக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும், ஹாப்பியா இருவாங்க, ஹாப்பியா வாங்கிட்டு போவாங்க. ஓகே, சோ வந்து இதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க சந்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 நீங்க கண்டிப்பா அந்த பேர்ட்ஸ் வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். பேர் கண்டிப்பா பேர் வந்து 400 நீங்க வாங்குற மாதிரி தான் இருக்கும். சோ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 300 கொடுக்கறதுனால நம்ம வந்து அவ்வளவு தூரம் போய் நம்ம வந்து 400 கொடுத்து சந்தையில வாங்குறப்ப நம்ம 300 கொடுத்து நம்ம இங்கேயே வாங்கிடலாம். நான் வந்து சிக்ஸ் வந்து இப்ப வந்து பேரா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து 300 கொடுத்துருவேன். இப்ப வந்து அடல்ட் வந்து நம்ம வச்சிருக்கோம், இப்ப வந்து அடல்ட் வந்து அவங்க வாங்க வராங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா 400 கொடுக்கும். ஓகே, நிறைய பேர் வந்து கேட்டு வராங்க இல்லையா, நீங்க சிக்ஸா சேல் பண்ணுவீங்களா இல்ல அடல்ட்டா சேல் பண்ணுவீங்களா? சோ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் தான் அப்ப வந்து கொடுப்போம். ஆனா சில பேர் வந்து கேட்டு வருவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு போனோடனே வந்து எங்களுக்கு வந்து சிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டு வருவாங்க. சோ வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம அடல்ட் வந்து கொடுப்போம். நீங்களே பேர் பண்ணி விட்டு கொடுத்துறீங்க? கண்டிப்பா நானே வந்துட்டு அது ஆக்சுவலி பேரா தான் வச்சிருப்பேன். சோ வந்து நான் அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து பேரா தான் எடுத்து கொடுப்பேன். அது வந்து அது கண்டிப்பா வந்து அவங்க எடுத்துட்டு போனோடனே பிரீட் ஆயிடும்.
ஓகே, சூப்பர்ங்க, சூப்பர். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்க சிக்ஸ் வந்து வேணும்னு சொல்லி வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி நீங்க டிரான்ஸ்போர்ட் நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை நேரில் வந்து எடுத்துக்க சொல்லுவீங்களா, எந்த மாதிரி நீங்க வந்து சேல் பண்றீங்க? ஸோ வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல பண்ணா நம்ம கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து எடுத்துகிட்டு போற மாதிரி தான் இருக்கு. நான் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க வந்து எங்கிட்ட கேட்கும் போது என்னென்ன சிக்ஸ் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப் பண்றேன். நீங்க வந்து அந்த கலர் பார்த்துட்டு நீங்க வரலாம். நீங்க வந்து நேரில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம ஒரு பொருள் வந்து போட்டோல பார்த்து வாங்குறத விட நேர்ல பார்த்து வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லைங்களா? நீங்க நேர்ல வந்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்கும். நம்ம கிட்ட வந்து கலர்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஹோம் ரீட் பண்றதுனால நம்ம கிட்ட வந்து நிறைய பேர்லாம் வந்து வாங்குவாங்க. வாடிப்பட்டி அலங்காநல்லூர்ல இருந்து வந்து வாங்குறவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. ஓகே, சோ அப்ப நம்ம வந்து ஹோம் ரீட் நீங்க பண்றதுனால ஹெல்தியான சிக்ஸும் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. இப்ப உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருக்கு, எப்படி நாங்க ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ரிப்ளை எல்லாம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா வந்து நீங்க எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்ணுவேன். சண்டே நான் மோஸ்ட்லி ஃப்ரீயா தான் இருப்பேன். சோ நீங்க எந்த டைம் வேணா நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன். ஓகே, இந்த வீடியோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பட்ஜிஸ் வளர்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தால் போதும், கண்டிப்பாக நீங்களும் வந்து ஸ்வர்ணலதா மாதிரி ஒரு பெரிய ஃபார்ம் கூட வைக்கலாம். அவங்கள மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி பெருசாக கூட வச்சு அதில் நீங்கள் வந்து பார்ட் டைமாக அமௌண்ட்டு கூட எடுக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது சண்டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்து ஸ்வர்ணலதாவை நீங்கள் பார்க்கலாம். என்ன டவுட் அவங்க பட்ஜெட்ஸை பத்தி கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ப்ளஷர் டைம் வந்து எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்து இப்படி ஒரு நல்ல ஒரு வீடியோ எங்களுக்கு கிரியேட் பண்ண வச்சதுக்கு ஸ்வர்ணலதா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க, அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஓகே, ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து இப்போ படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறதுனால வந்து வீக் டேஸ்லாம் கொஞ்சம் அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஸோ சண்டேஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இங்கே விசிட் கூட பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து நம்ம தான் பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சண்டேஸ்லாம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.